கண்ணா கவனிடா கண்ணா, sin theta equal to cos theta எனில் 2 tan square theta plus sin square theta minus 1 இன் மதிப்பு, 4 மதிப்பு கொடுத்திருக்காங்க, இல்லை எது கரெக்டான ஆன்சர்னு எழுதணும். இங்க ஒரு வார்த்தை கொடுத்திருக்குது பாரு, sin theta equal to cos theta எனில் ரெண்டு ஈக்குவல்ன்றாங்க. இங்க பாருங்க, இங்க ட்ரிகனோமெட்ரிக் வேல்யூ கொடுத்திருக்காமா, முக்கோணவியல் விகிதங்கள். இந்த தீட்டா ரெண்டும் சமம், அந்த தீட்டாவினுடைய மதிப்பு என்ன? இங்க இங்க பாருங்க, sin தீட்டா எதுக்கு நேரா 45 ஆ? sin 45 ஓ 1/√2, cos 45 ஓ என்னது 1/√2, sin 45 டிகிரி என்னது 1/√2, cos 45 டிகிரி 1/√2. அப்ப இங்க தீட்டாவோட மதிப்பு என்ன? sin தீட்டா equal to cos தீட்டா அப்படினா என்னது? தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி, 45 டிகிரி. இது முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் இப்ப இந்த தீட்டா இருக்கிற இடத்துல எந்த டிகிரி நீங்க போட போறீங்க? 45 டிகிரி, 45 போட போறீங்க. அப்ப 2 tan ஸ்கொயர் 45, 2 tan ஸ்கொயர் 45 பிளஸ் sin ஸ்கொயர் 45 டிகிரி, ரைட்டா? மைனஸ் 1. இப்ப 2 tan ஸ்கொயர் 45, அப்ப tan 45 என்னது? tan 45ன்றது என்னது? 1. இது மனப்பாடமா தெரியணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கை விரல்களை கொண்டு இந்த முக்கோணவியல் விகிதங்கள் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலான்னு ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதை கொடுக்குறேன், பாருங்க. கை விரல்களை கொண்டு முக்கோணவியல் விகிதங்கள்னு தலைப்பு கொடுத்துருக்குறேன், பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். அதனால இப்படி டேப்லெட் கால எழுதி செய்யணும்ன்ற குழந்தை, நீ டேப்லெட் கால எழுதி செய்ய. இல்ல மிஸ், எனக்கு மனப்பாடமாவே தெரியும் அப்படின்றவங்க மனப்பா டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணு. இல்ல மிஸ், நான் கைவிரல வச்சு கண்டுபிடிச்சு ஈஸியா செஞ்சிருவேன், அதை வச்சு செய்யும். உனக்கு எப்படி பிரியமோ அப்படி செய்யுங்க, சரியா டாக்கண்ணா? அடுத்தது இப்ப இங்க என்ன சொல்லணும்? அடுத்தது இங்க இப்ப இங்க ஸ்கொயர் இருக்கா, அப்ப இங்க என்ன பண்ணும்? 2 × 1 ஸ்கொயர். ஏன்டாக்கண்ணா? டான் ஸ்கொயர். இங்க டான் 45க்கு 1, அப்ப அதுக்கு என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணும். அடுத்தது பிளஸ் சைன் 45, ஏற்கனவே அதை வச்சுதான் நம்ம பண்ணணும் இல்லையா? 1/√2, அப்ப 1/√2 த ஹோல் ஸ்கொயர். ஏண்டாதனா சைன் ஸ்கொயர் 45, ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்க போடணும், வர்க்கப்படுத்தணும் இங்க. அடுத்தது மைனஸ் 1. அடுத்தது இது என்னது? 2 × 1 = 2, ஏன்னா இது 1 அடுக்கு என்னது? 1 தான். அடுத்தது 1² / √2² மைனஸ் 1. 2 × 1 என்ன? 2. இங்க பிளஸ் அடிக்கணும், சாரி. அடுத்தது என்னது? இங்க பிளஸ். 1² என்ன? 1. √2 × √2 புரியுது அடிக்கணும். என்ன வரணும்? 2 வரணும். √2 × √2 = √2. புரியுதா? √2 × √2 = 2. அடுத்து என்னது? மைனஸ் 1. இப்ப இது மீசியமா எடுக்கலாமா? அப்ப என்ன அர்த்தம்? இது 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 டிவைடட் பை 1 இருக்குதுன்னு அர்த்தம், இங்கேயும் டிவைடட் பை 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப இங்க மேலையும் கீழே எதால பெருக்கணும்? நம்ம 2 ஆல, இல்லாட்டி டக்குன்னு பெருக்கி கூட போட்டுக்கலாம். இருந்தாலும் ஸ்டெப்ப செய்யறேன். இப்ப எதால பெருக்கிறோம்? 2 ஆல பெருக்கிறோம். இது எதால பெருக்கிறோம்? 2 ஆலை பெருக்கிறோம். அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? 4/2 பிளஸ் இங்க என்ன? 1/2, ஏன்னா 2 தான் இருக்கு. அடுத்த மைனஸ் இங்க என்ன வரணும் நமக்கு? 2/2, ரைட்டா? இப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? 4 + 1 − 2 / 2 கரெக்டா அடிக்கணும். புரியுதா புரியலையா? நான் என்ன சொல்றேன்றது தெரியுதா? அடுத்தது நல்லா கவனிங்க. இப்ப 4 + 1 என்ன? 5. 5 − 2 புரியுதா? டிவைடட் பை 2. 5 − 2 என்ன? 3/2. இந்த இடத்துல இப்படியும் செய்யலாம், தாராளமா இப்படி செய்யலாம், ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. இல்ல மிஸ், இந்த ஸ்டெப் வேணாம், இந்த ஸ்டெப்பே வேண்டாம், சரியா? டைரக்டா நான் இந்த ஸ்டெப் போறனாலும் போகலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது, சரியா டாக்கணா? இப்ப இது வந்துருச்சா? இப்ப இதனால முக்கோணவியல் விகிதங்களை வச்சு செஞ்சுட்டோம், இந்த மதிப்பை வச்சு. இல்ல அப்படின்னாலும் இன்னொரு முறை அலிட்டல் ரைட்டா? அலிட்டல் என்னன்னா, நல்லா கவனிங்க. இங்க சைன் தீட்டா இங்க தொடங்கிக்கலாம். சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டாவா? இத வர்க்கப்படுத்துறோம். என்ன படுத்துறோம்? வர்க்கப்படுத்துதல், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்.
ரைட்டா அப்ப சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருபுறமும் வர்க்கப்படுத்த இருபுறமும் ரைட்டா கரெக்டா கரெக்ட் இல்லையா அடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்னா நல்லா கவனிங்க சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஏன்டா கண்ணா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் என்னன்னு படிச்சிருக்கோம் sin square theta plus cos square theta equal to 1 புரியுதா அப்ப cos square theta equal to என்னது 1 minus sin square theta அத ரீப்ளேஸ் பண்றோம் ரைட்டா ஏன் மிஸ் cos square 1 minus sin square னு எழுதுறோம் sin square 1 minus cos square னு எழுத கூடாதா எழுத கூடாது எழுத வேண்டாம் ஏன்னா இங்க கணக்குல இங்க sin square னு தான் வருது அதனால நம்ம sin square கண்டுபிடிச்சு வச்சுக்கறோம் புரியுதா sin squared equal to 1 minus sin squared theta அப்ப இந்த பிராக்கெட் தேவை இல்லடா கண்ணா एक्चुअली அடுத்து என்னன்னா இந்த minus sin squared இங்க வரும்போது என்னவா மாறும் sin squared theta plus sin squared theta equal to 1 எத்தனை sin squared theta இங்க ரெண்டு sin squared theta equal to 1 அடுத்து என்னது sin squared theta equal to ரெண்டு பெருக்கல் sin squared theta அப்ப இங்க என்ன வரணும் 1 by 2 பெருக்கல்ல இருக்க ரெண்டு இந்த பக்கம் வந்தா என்ன வரும் வகுத்தலுக்கு வரும் புரிஞ்சல அடிக்கிற சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பை 2 சரியாடா கண்ணா இப்ப என்ன பண்ணலாம் அப்படினா நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம் இப்ப என்ன பண்ணலாம் இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதலாம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க 2 tan ஸ்கொயர் தீட்டா + sin ஸ்கொயர் தீட்டா - 1 இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா 2 tan ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம் sin squared theta by cos squared theta அடுத்து என்னது plus sin squared theta minus 1 இப்போ இங்க நல்லா கவனிங்க இந்த sin squared theta எதுக்கு ஈக்குவல் cos squared theta க்கு ஈக்குவல் இங்க இருக்கா sin squared theta equal to cos squared theta அப்ப sin squared theta இருக்க இடத்துல என்ன எழுதிக்கலாம் cos squared theta எழுதிக்கலாம் அப்ப cos squared என்ன ஆகும் cancel ஆகும் 2 cos squared theta divided by cos squared theta plus இங்க பாருங்களேங்க sin squared theta ன இங்கயே வேல்யூ அப்ளை பண்ணிரலாம் நம்ம இருந்தால இப்போ இது கேன்சல் ஆகும்ல இங்க அப்ளை sin squared theta என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க 1 by 2 1 by 2 minus 1 இந்த cos squared கேன்சல் ஆயிடுமா அப்ப இங்க என்ன இருக்குது 2 plus 1 by 2 minus 1 கரெக்ட்டா இப்போ அந்த கணக்கு இங்க வந்துருச்சா வரலையா இங்க பாருங்க ரைட்டா 2 இப்போ அதே மாதிரி LCM எடுத்து செய்யலாம் இன்னும் இன்னொரு முறை இதல சொல்லி தரேன் பாருங்க 2ல 1 போயிடுச்சுனா என்னது 1 1 1/2 1 ஐ அரையும் கூட்டறேனா 1 1 1ன்றது என்னது 3/2 புரியுதா புரியல அடிக்கணும் இது என்னது 1 1 2 2 1 3 3/2 புரிஞ்சுதாடா கண்ணா அப்படி செய்யல இல்லையா குறுக்கு பெருக்கல் என்ன பண்ணிக்கலாம் குறுக்கு பெருக்கல் அப்ப என்னது 2 1 2 அப்ப 3/2 புரிஞ்சுதா அடிக்கணும் அதனால இப்படியும் கூட செய்யலாம் இது இந்த இடத்துலயுமே அப்படி செய்யலாம் குழந்தைங்க வந்து இந்த மீசிமா மீசிமான்னு எடுத்ததுனால நான் இதை சொல்லி கொடுத்தேன் இந்த இடத்துல என்ன வந்துச்சு நமக்கு 2 1/2 மைனஸ் 1 தான் வந்துச்சு 2ல 1 போச்சுன்னா 1 1/2 இப்படியும் செய்யலாம் இல்ல இது மாதிரியும் செய்யலாம் புரிஞ்சுதா அடிக்கணும் அதனால எந்த முறை வேணுமோ எதை உன்னால வேகமா செஞ்சு இதை அட்டன் பண்ண முடியுமோ அதை அப்ப ஆன்சர் என்ன 3/2 எது வேகமா செய்ய முடியும் பாரு இந்த கைகளை பயன்படுத்தி முக்கோணவியல் விகிதங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்ப அதை பயன்படுத்தினீங்கன்னா இதை ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இதை விட இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இருந்தாலும் சில குழந்தைங்க எல்லாமே முக்கோணவியல் விகிதங்கள் வேணா நான் ப்ரூஃப் போட்டு போட்டு எனக்கு பழக்கம் அதனால நிரூபிக்கனா எனக்கு கொஞ்சம் கடகடன்னு செஞ்சிருவேனா இதை செய்யுங்க ஆனா இதுதான் ரொம்ப ஈஸி சரியாடி கண்ணே தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இன்னொரு முறையும் சொல்லி தர்றது ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது